ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கிரிப்டோ ஃபீபீஸ். நம்ம கிரிப்டோ ஃபீபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, லீஜியன் அப்படின்ற ஏர்ட்ராப்பில் ஒன்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப் வந்திருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சைனப் போனஸாக ஒரு 34 காயின் வந்து கிடச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து டெய்லி காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதையும் ஏர்ன் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா காயின் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 24th அவங்க வந்து காயின் வந்து ரிலீஸ் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நேற்றுக்கு வரைக்கும் அந்த ரிவார்ட் வந்து வந்துட்டு இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எங்கே வரும்னா, இந்த இடத்துல எல்ஜிஎக்ஸ் டோக்கன் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? அப்படி ஆட் ஆகாதவங்க தான் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஜென்யூன் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகாமல் இருக்குது. ஸோ நேத்தியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க ரிவார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்படி ஆட் ஆகாதவங்க இன்வாலிட் அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க அவங்களோட டெலிகிராம் சேனலில், ஓகேங்களா? அப்படி இல்லை நம்ம வந்து ஜென்யூனாக தான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து அப்பீல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் அப்பீல் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு காயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்ரா பண்ணிக்கலாம். பைபிட் அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களால் வந்து விட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சில் இதிலே போட்டிருக்கு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் வந்து போயிட்டுருக்கு. அங்கே வந்து நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகாதவங்களாக இருந்திருந்தீங்க அப்படின்னாக்கா அப்பீல் ஒன்று அட்டன் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அப்பீல் பண்ணி வச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அவங்க ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கடமை நம்ம அப்பீல் பண்ணிடலாம். கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பி தான், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி அப்பீல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. லாஸ்ட் டைம் இந்த ப்ரொஃபைல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க, கிளைம் ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும், கிளைம்ஸ் இருக்கும். பட் இந்த கிளைம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் கிளைம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளைம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம ஏர்ன் பண்ணதை 20% வந்து இப்போ கொடுக்குறதாகவும், அண்ட் 80% நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க ஃபுல்லாகவே நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து கிளைம் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அப்பீல் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லீஜியன் நெட்ஒர்க்கோட அஃபிஷியல் சேனலில் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் வந்து அந்த லிங்கை கொடுக்குறேன், அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே மேலே இருக்க பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப்பீல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட அந்த லீஜியன் நெட்ஒர்க் என்ன மெயில் அட்ரஸ் போட்டிங்களோ அந்த அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. உங்கள் நேம் போட்டுக்கோங்க. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்யூனாக தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ரெஃபர் பண்ணிங்க, அண்ட் வந்து சைனப் பண்ணிங்க. பட் உங்களுக்கு இன்னும் ரிவார்ட்ஸ் ரிசீவ் ஆகலை. ஸோ நம்மளை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம மெசேஜ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை தெரியல அப்படின்னாலும் சரி, நான் இதுக்கான வந்து கண்டென்ட்டை வந்து நான் டெலிகிராம்லேயும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கொண்டு வந்து இங்கே கூட நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. டிவைஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா, ஸோ இந்த டிவைஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாலெட் அட்ரஸ் அடிக்கணும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம லீஜியன் நெட்ஒர்க் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாலெட் அப்படின்ட்டு இருக்கும், இல்லைங்களா? ஸோ இந்த வாலெட்டில் இங்கே மேலே இருக்க இந்த அட்ரஸ் தான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? வாலெட் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் அன்கிளைம்டு டோக்கன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டோட்டலாக என்ன வந்து காமிக்கிறதோ அது அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த கிளைம் ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே காமிக்கிது, இல்லைங்களா? 1605 என்னோடது. ஸோ உங்களுக்கு என்ன கிளைம் இருக்கோ அது அப்படியே நீங்கள் வந்து டோட்டலாக வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு அண்ட் நம்பர் ஆஃப் இன்வைட்டீஸ் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வைட்டீஸ் இருக்காங்களோ அது அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் எப்படி வந்து இன்வைட் பண்ணிங்க அப்படின்றதும் நீங்கள் போடலாம், ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்களா அப்படின்ற டீட்டெயிலாக இந்த இடத்துல போட்டுட்டு, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ மேபி நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரொமோஷனல் யூஆர்எல் லிங்க், என்னோடய யூடியூப் லிங்க்கை நான் போடுவேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுனீங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டெலிகிராம், நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் கொண்டு வந்து கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான் இது. ஸோ இல்லைனா விட்டுடலாம், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகாமல் இருக்க பாருங்கள் மெயின் பேஜில். ஸோ இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இந்த இடத்துல கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஆட் ஆகலை.
இதை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல அட்டாச் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்படின்ற பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்பீல் வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டோம். அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே அவங்க வந்து அதில் டெலிகிராமில் போட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபைடுக்கு வந்து அவங்க ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் எல்லாருமே வந்து ஜென்யூனாக தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லீஜியன் நெட்ஒர்க்கோட அப்பீல் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். நான் இதுக்கான கண்டென்ட் அண்ட் லிங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பீல் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் உங்கள் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்பீல் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.